ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவுக்காக இருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேட் சீடு. பாருங்கள், இது வந்து நம்ம நாட்டில் வளர்றது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். டெசர்ட் ரீஜனில் தான் வளரும் இதெல்லாம். ஏன்னா இதுங்களுக்கு ஓவராக சன்னும் ஹீட்டான ஹியூமிடான இடம் தான் வேணும். கூலான இதுவே இதுக்கு பிடிக்காது என்விரான்மெண்ட்டே. பாருங்கள், நான் இப்போது எப்படி இந்த டேட்ஸ் சீடை வளர்த்தேன்னு சொல்ல போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட் சீடு எடுத்தேன். நீங்கள் எந்த இது வேணாலும் எடுக்கலாம். சாப்பிட்ற டேட்ஸ்லேருந்து தான் நான் இதை எடுத்தேன். ஏன்னா சாப்பிட்ற டேட்ஸ்லேருந்து கூட ஒரு சீட்லேருந்து ரூட் வளரலாம், கண்டிப்பாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு டேட் சீடு எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் டவலை எடுத்துட்டு அதை ஃபுல்லாக வெட் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த டேட் சீடை அந்த வெட் பேப்பர் டவலுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1 மந்த்துக்கு அதை மூடி தொடாமல் வச்சுருங்க. ஒரு இருட்டான இடத்துல வைங்க, அப்போ தான் அது நினச்சிக்கும் அது வந்து மண்ணுக்குள்ளே இருக்குன்னு. அப்புறமா அது மண்ணுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிருந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரூட் வளரும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் ஒன்ஸு, 1 மந்த்து ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்துடும். 1 மந்த்து ஃபுல்லாக அதை அங்கே விட்டிங்கன்னா அந்த டார்க் ஏரியாவில் எதில் வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜிப்லாக் பேகு இல்லைனா ஒரு ஸ்மால் பாக்ஸு, ஆனால் அந்த வெட் பேப்பர் டவலுக்குள்ளே தான் இருக்கணும். அதை சுற்றி நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம், ஒரு கண்டெய்னர். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் இப்போ காமிச்சுட்டு இருக்கிறது 1 மந்த்து ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த்தில் இவ்வளோ பெரிய ரூட் வளர்ந்துடும். அப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சம் பாதி சைஸ் இருந்தால் கூட ரூட் வந்த உடனே நீங்கள் நட்டுடலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பெரிய ரூட் வந்த உடனே, ஏன்னா அப்போ தான் நிறைய நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேறு பிளான்ட் இல்லாத ஏரியாவில் பிளான்ட் பண்ணுங்கள். நல்லா சன்லைட்டும் இருக்கணும். டார்க் ஏரியாவில் பிளான்ட் பண்ணால் சன்லைட் அவ்வளோவா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சன்லைட் இருக்கிற ஏரியாவுக்கு பிளான் பண்ணுங்கள். நல்லா சம்மர் சீசனில் பிளான் பண்ணால் தான் வளரும். ரெய்னி சீசனில் கொஞ்சம் அழுகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதுக்கு கூல் கிளைமேட் பிடிக்காது. அதுக்கப்புறமா நிறைய வாட்டரும் விடக்கூடாது. இப்போ இங்கே நாங்கள் இது வச்சுருக்கோம் கிணறு, அதுலேருந்து விழிஞ்சதுன்னா இந்த பைப் வழியாக சொட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் ஒரு நானே இப்போ இது பண்ணாத ஒரு டேட்ஸ் பிளான்ட் வளர்ந்துது. நான் அதை வளர்க்கவே இல்லை சுத்தமாக, அதுவே அங்கே தானாக விழுந்திருக்கேன். நாங்கள் சாப்பிட்ட டேட்ஸு அதுவே அந்த ட்ரிப்பிங் வாட்டரால் வளர்ந்துருக்கு. அதனால் நான் அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் ட்ரிப் இரிகேஷன் தான் இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெலாம் சரி வரும். ஓவர் தண்ணி விட்டிங்கன்னா அதோடய வேர் அழுகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதுக்கு டெசர்ட் ரீஜன் இதுவே கிடைக்காது ஃபீலே. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஹாட்டான கிளைமேட் வந்து ஹாட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து அப்புறமா கொஞ்சம் தண்ணி கிடைக்கணும். ட்ரிப் இரிகேஷன் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் மோட்டர்லேருந்து பைப் தண்ணி சொட்டிகிட்டே இருக்குன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு சொட்டுனா அந்த மாதிரி இடத்துல வைங்க. இல்லை மெதுவாக 1 மினிட்டுக்கு 1னாலும் பரவாயில்ல, தூரக்க வைங்க. அந்த மண்ணில் தூரக்க விழுறதே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி பிளான்ட் தான், ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடமா வைங்க. அப்புறமா பக்கத்தில் எந்த மரமும் இருக்கக்கூடாது, ஏன்னா இது பெருசாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய மரமாக வளரும் டேட்ஸ் மரம். அதுக்கப்புறமா ஆனால் இது வந்து வளர்ந்து பழம் விடுறதுக்கே 8 வருஷம் ஆகிடும். அவ்வளோ டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டைம் உங்கள் கிட்டே இருக்குன்னா 8 இயர்ஸ் நீங்கள் அந்த மண்ணுக்குள்ளேயே வச்சுருந்தா ஒரு சின்ன செடியாக ஃபஸ்ட்டு வளரும், ஒரு 2 மந்த்ஸில் அப்புறம் பெருசாகிட்டு இதுவாக வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய டேட்ஸ் மரமாயிடும். ஸோ 8 இயர்ஸில் உங்களுக்கு பழம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பழத்தை வச்சு சாப்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இல்லை அந்த டேட்ஸ்லேருந்து கிடைக்கிற கொட்டையை கூட திரும்ப நீங்கள் இன்னொரு மரமாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லது. நிறைய ஆக்சிஜனும் தரும் ட்ரீஸ்லாம். இப்போ ட்ரீஸே இருக்க மாட்டேந்து, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, என்விரான்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ட்ரீயாக நடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.